பிரியமானவர்களே, இன்றும் ஒரு அருமையான நாள் பரலோகம் நம் மத்தியில் இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு நமக்குள் தங்கியிருந்து நம்மளோடு இந்த நேரத்திலையும் பேசுகிறார். கேட்க தயாராக இருக்கிறீங்களா? சங்கீதம் 29:11 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. ஆம், இன்று ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தை நமக்கு அருளுகிறார். ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். இது நமக்கு பாவத்தின் சோதனைகள் மத்தியில் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் அதே போல் வாழ்க்கையில் பெரிய விபத்திலோ பெரிய ஒரு அலை போல் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த சமாதானத்தின் மூலம் பலன் கொடுக்கிறார். யோசேப்பை வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் அவனை இச்சையில் அவளோடு பாவம் செய்யும்படி அழைத்தார். நம்ம மனுஷிகத்தில் அது ரொம்ப சோதனைக்கு உட்படுத்தும். நம்ம அப்படியே கேட்டலாம், செஞ்சிடலாம் போலவே இருக்கும். அவ்வளோ இனிமையான ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் அவன் தேவனை நேசித்ததினால், தேவனையே சார்ந்து இருந்ததினால அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் ஆண்டவர் கொடுத்தார். சமாதானத்தை வைத்து பலன் பெற்று அவன், வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் இது தேவையே இல்லை, என் இருதயம் முழுமையாக ஆண்டவர் மீது பற்றி இருக்கிறது, அவரிடம் திருப்தியாக இருக்கிறது, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வேண்டாம் என்று தள்ளிவிட்டான். இப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இன்றும் அதையே நீங்கள் செய்ய வந்திருக்கிறீங்க. அதனால் ஆண்டவருடைய சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறார். அந்த நேரத்திலையும் பரிசுத்தாவியான அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்து, இது உனக்கு வேண்டாத காரியம், இதை நீ செய், ஆண்டவரை நோக்கிப்பார் இந்த சூழ்நிலையில் என்று சொல்லி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய பலன் அவர் மூலம் வருகிறது. வேண்டாம், இது எனக்கு பாவம் வேண்டாம், அந்த பிரச்சனையின் வருத்தம், இந்த பிரச்சனையின் மயக்கங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் தள்ளிவிடும்படி நமக்கு பலன் ஆண்டவர் அளிக்கிறார் பரிசுத்தாவியானவர் மூலம். இந்த நேரத்தில் அது கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிதான் பெதஸ்தா பிளெஸ்ஸிங் மீட்டிங்க்கும் ஒருத்தர் ரொம்ப குடியில் அடிமையாகி வந்திருந்தார். திடீர் என்று அவர் வாழ்க்கையில் மகன் செத்தே போனான். அவருக்கு இன்னும் வருத்தம், இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். நாசமாக அவர் வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. அவர் மனைவி வந்து இந்த பெதஸ்தா பிளெஸ்ஸிங் மீட்டிங்க்கு அழைத்து வந்து கதறி அழுதார்கள். எங்கள் அப்பா டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மீது கை வைத்து ஜெபித்து, நீங்கள் போங்க, அவர் விடுதலை பெறுவார், ஆண்டவர் விடுதலை தருவார் என்று சொல்லி அனுப்பினார். அதே போல் அதே மாதத்தில் அவ்வளோ வருஷம் இருந்த அந்த குடிப்பழக்கம் அந்த மாதத்திலே அவரை விட்டு சென்று விட்டது. பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவருடைய சமாதானம் அவரை நிரப்பிவிட்டது. அந்த சமாதானம் நமக்கு இப்பொழுது காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சமாதானத்தை எங்களை ஆசீர்வதித்து அருளுகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தெய்வீக சமாதானம் எல்லா உலக வருத்தங்களையும் எல்லா சோதனைகளையும் அப்பா எல்லா பரீட்சைகளையும் மேற்கொள்ளுகிறது, எங்களுக்கு பலன் கொடுக்கிறது. அதையெல்லாம் சந்தித்து நாங்கள் ஆண்டவரே சார்ந்த நிற்க, நாங்கள் உம்மீது விசுவாசமாய் நிற்க, அசையாதபடி நிற்க, வருத்தத்தில் விழாதபடி நிற்க, நம்பிக்கையோடு நிற்க எங்களுக்கு பலன் கொடுக்கிறது சுவாமி. அந்த சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை பூர்ணமாய் நிரப்புவதா? அதற்கு பரிசுத்தாவியானவரை இப்பொழுது அவர்களுக்குள் இறங்கி ஒரு நண்பரை போல் உதவி செய்வீராக. இந்த நேரம் முதல் வாழ்க்கையில் எல்லா இப்படிப்பட்ட சோதனைகளையும் அப்பா துயரங்களையும் எதிர்க்க அவளுக்கு உறுதுணையாய் நீர் நண்பரை போல் நிற்பீராக சுவாமி. அவளுக்கு சொல்லிக் கொடுப்பீராக, பலன் அளிப்பீராக. ஆண்டவரே, இந்த பலனை இப்பொழுதும் பெற்றுக்கொள்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். எல்லா காரியத்திலையும் அந்த பலனை வைத்து நாங்கள் முன் செல்லும் பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தார். இதை மேற்கொள்ளும் மிராக்குலஸ் அற்புத கரம் இறங்கட்டும் சுவாமி. அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த புது பலனை அவர் சமாதானத்தின் மத்தியில் பெற்றுக்கொள்ளுங்க, எழும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். காட் பிளஸ் யூ.